Hello everyone, it's a new day, a new vlog. It's Saturday morning. அன்னைக்கு வழக்கம் போல் வெளியே கிளம்பியாச்சு. பட் இந்த தடவை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லை, நாலு பேர் வெளியே போனோம். அவங்க கசின்ஸும் கூட வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் நாலு பேருமே சேர்ந்து ஒரு 8:30 கிட்டலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு கோயிலந்தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். உத்தண்டியில் இருக்கிற மத்ஸ்யநாராயணர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நானும் என் ஹஸ்பண்டும் எங்கேயாவது வெளியே போகிறோன்னா எந்த பிளானும் இருக்காது, போவோம் வருவோம் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த தடவை நாங்கள் நாலு பேராக போகிறதுனால ஒரு 1-day ட்ரிப் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபுல் டே பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். இந்த கோயில் என்னோடய பர்சனல் ஃபேவரட்னே சொல்லுவேன். பிகாஸ் இந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக, அமைதியாக அண்ட் நேச்சரோடு அப்படியே ஒன்றி போயிருக்கும். ஏன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடியே வந்து பீச் இருக்குது அண்ட் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு கார்டனுக்குள்ளே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு செடி கொடியெல்லாம் சுற்றி வச்சுருப்பாங்க, அங்கே நடுவில் தான் சாமி வச்சுருப்பாங்க. ஸோ புதுசாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தோன்னா. ஆல்ரெடி நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், பட் நைட் டைமில் தான் வந்திருக்கோம். அன்றைக்கி நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலே அடிக்கலை, லைட்டாக தூரிட்டு வேறு இருந்துச்சு, கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதனால் அந்த ஜிலுஜிலுன்னு இருக்கிற பீச் காற்றுல காற்று வாங்கிட்டே நடந்துகிட்ருந்தோம். இந்த கோயிலில் இருக்கிற யூனிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமி வந்து மச்சவதாரத்தில் இருப்பார் அண்ட் சாமியை சுற்றி வர வழியிலெல்லாம் கூழாங்கல் போட்டிருப்பாங்க அண்ட் குட்டீஸ் கோயில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயிலேருந்து ஒரு 10 steps எடுத்து வச்சாலே பீச் வந்துடும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பீச்சை பார்த்துட்டு போயிடுவோமேன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பீச்சை ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புறப்பவே எங்களுக்கு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வழியில் ஒரு ஹோட்டல் பார்த்து நிறுத்தி அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். நான் அன்றைக்கி பூரி தான் வாங்கினேன். மார்னிங் சீக்கிரமாக இருந்ததுனால பயங்கர பசியிலிருந்து நினைக்கிறேன். ஃபுல் பூரியும் நானே சாப்பிட்டேன் அண்ட் டீ வேற வாங்கி குடிச்சிட்டேன். எப்போவுமே நான் வெளியே போனால் டீ காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன். அன்றைக்கி செம்ம பசியில் இருந்ததுனால பூரியும் ஃபுல்லாக காலி பண்ணி ஒரு டீயும் குடிச்சிட்டு வயிறை சமாதானப்படுத்திட்டு நாங்கள் தக்ஷன் சித்ராக்கு தான் நெக்ஸ்ட்டு போனோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இந்த மாதிரி மியூசியம்க்கு வரதுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். லைக் புதுசாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் புதுசாக ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் என்ன வாங்கலாம், பிகாஸ் இங்கே வந்ததுக்கு ஏதாவது ஒன்று ஞாபகார்த்தமாக வாங்கணுமேன்னு சொல்லி பார்த்துட்டே தான் இருந்தேன். ஒரு விநாயகரோட ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அப்படியே ரியலாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதோடய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. மேபி அது வந்து எனக்கு வந்து அதிகமாக தெரிஞ்சது, லைக் 3500 4000 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ஏதாவது வாங்கணுமே சுற்றி பார்த்துட்ருக்கப்போ ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கான ஒரு பேப்பர் இருந்துச்சு. சரி, அந்த பேப்பரையாவது வாங்கிட்டு வருவோம்னு அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இந்த மாதிரி அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எங்கே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா அந்த ஸ்டேட்குள்ளே தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்ததே இங்கே நாலு பேருக்கும் பிடிச்ச செட்டிநாடு வீடு தான். செட்டிநாடு வீடுங்கிறதே இங்கே நாலு பேருக்குமே புதுசு இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்டது. பிகாஸ் நாங்கள் வளர்ந்ததெல்லாமே அங்கே தான், இப்போவுமே நாங்கள் பார்க்குற வீடு அது. ஸோ இங்கே வந்து பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வந்துச்சு. எங்கள் ஊர் சைட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி செட்டிநாடு வீடு தான் இருக்கும். அவங்க அங்கே பண்ணது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற வீடு மாதிரியே தான் இருந்துச்சு. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட என்னால் வந்து சொல்ல முடியல, அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். அங்கே வந்து செட்டிநாடு சைடில் என்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அது வரைக்கும் கூட உள்ளே வந்து கரெக்டாக வச்சுருந்தாங்க. இங்கே உள்ளே வந்து நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் கூட நடத்துகிறாங்க. பட் அந்த ப்ரொஃபஷ்னல் கேமரா உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து நம்ம பே பண்ணிட்டு தான் உள்ளே வர முடியும். இங்கே வந்து என்ன நல்லா இருந்துச்சுன்னா, லைக் ஒவ்வொரு வீடாக சும்மா வைக்காமல் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸையும் வந்து உள்ளே வச்சு வைக்கிறாங்க. ஸோ தட் நமக்கு அப்போ தான் தெரிய வரும், லைக் இவங்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சைட்லேருந்தான் இந்த பொருள் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு. அந்த மாதிரி வந்து சில விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இந்த மர பீரோ பார்த்திங்கன்னா என்னோடய வ்ளாக்லேயே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கள் சைடு இந்த மர பீரோலாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, அதெல்லாமே இங்கே கரெக்டாக வச்சுருந்தாங்க. அன்றைக்கி கிளைமேட் வந்து வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப சீக்கிரமே ட்ரெயின் அவுட் ஆகிட்டோம். ஒரு ரெண்டு வீடு தான் பார்த்துருப்போம், அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து எனர்ஜியே இல்லை சுற்றி பார்க்கறதுக்கு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் ஒவ்வொரு வீடாக பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் ஒரு ரெண்டு வீடு கூட நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் பார்க்க முடியலன்னு சொல்லி.
என்ட்ரன்ஸில் நம்ம டிக்கெட் வாங்குறப்பவே பாட்ரிக்கு டிக்கெட் வேணுமான்னு கேட்பாங்க. இஃப் இன்கேஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தர் பாட்ரி செய்கிறதுக்கு வந்து 50 ருபீஸ். ஸோ அடிஷ்னலாக நம்ம பே பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துடணும். இங்கே எங்களுக்கு வந்து டேர்ன் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, பிகாஸ் அப்பப்போ கரண்ட் இல்லை அண்ட் வந்து கூட்டமாக வேறு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண பிறகு தான் எங்களுக்கு வந்து கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க அண்ட் கொஞ்சம் நேரம் நம்மளை ட்ரை பண்ணவும் விடுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா, உடனே வராதது அண்ட் அதையுமே அவர் சொன்னார், உடனே வராது, இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஹெல்ப் வச்சு நான் ஒரு சின்னதாக ஒரு பானை மாதிரி செஞ்சு கையோட அதை தூக்கிட்டு வந்துட்டேன். நாங்கள் போன அன்றைக்கி இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க, டைம்லி பேஸிஸில் வேறு நடக்குது. நாங்கள் போய் அங்கே நிற்கும் போது தான் அந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து ஒரு 1 ஹவர் கேப்பில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இது எப்போவுமே இருக்குமான்னு சொல்லிலாம் எனக்கு கரெக்டாக தெரியல. அங்கே இந்த மாதிரி பனையோலையை வச்சு எப்படி பின்னணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தராங்க. எனக்கு அன்றைக்கி அந்தளவுக்கு பொறுமை இல்லை இதை கற்றுக்கிற அளவுக்கு. ஸோ அக்கா மட்டும் கற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே அந்த ஊரில் இருந்தவங்க என்ன ஆக்குபேஷன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அண்ட் ஒரு வீட்டில் லைவாக எப்படி நெசவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிட்ருந்தாங்க. எனக்கு நிஜமாகவே அன்றைக்கி தான் தெரியும் கையில் புடவை நெய்கிறது எவ்வளோ கஷ்டம் அண்ட் அதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தடவை அந்த பெண்ணை இந்த சைட்லேருந்து அந்த சைடு கொண்டு போகிறதுக்குள்ளே அத்தனை தடவை அந்த நூல் அந்து போயிடுது. அப்போ எவ்வளோ பொறுமையோடு அந்த வேலையை அவங்க செய்யணும், அதனால தான் அதோடய காஸ்ட் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. இங்கே யாருக்குமே அவ்வளோவா பசிக்கலை அண்ட் இருந்த நிலைமைக்கு தண்ணி நிறையா குடித்தா போதும்னு தான் இருந்தோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி இஏ மாலுக்கு வந்தாச்சு. வந்ததுமே டைரெக்டாக சாப்பிட்றதுக்காக ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். என்ன தான் சாப்பிட வேணாம் நினச்சாலும் அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோன்னே லைட்டாக டெம்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ சரி ஓகே, ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சிட்டே இருந்தால் பார்த்தாது. ஸோ லைட்டாக எல்லோரும் ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஏதாவது ஒவ்வொரு டிஷ்ஷஸ் மட்டும் லைட்டாக வாங்கிக்கிட்டோம். அன்றைக்கி நான் சிக்கன் ரோல் தான் தெரியாத கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். அதோடய டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ எப்போவுமே என்னோடய ஃபுட்டை காலி பண்ணுறது என் ஹஸ்பண்டாக தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து அக்கா என் கையில் சிக்கிக்கிட்டாங்க. லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு பவுலிங் விளையாடுறதுக்காக 4 பேரும் போனோம். எனக்கு இந்த கேம் சொல்லி கொடுத்ததே என்னோடய ஹஸ்பண்ட் தான். அவங்க சூப்பராக விளையாடுவாங்க, அவங்களுக்கு கம்பெனிக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஜஸ்ட்டு அவங்களுக்கு கம்பெனிக்காக மட்டும்தான் நான் விளையாடுவேன். பட் எனிஹவ் அவங்க தான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க. சும்மா உப்புக்கு சப்பாணி மாதிரி நான் உருட்டி விடுவேன், ஏதாவது போய் கட்டையாக இடிக்கும் அவ்வளோதான். ஸோ அவங்க அளவுக்கு எனக்கு விளையாட தெரியாது. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இட்ஸ் நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங். அன்றைக்கி மார்னிங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க அண்ட் வர்றதுக்கு நைட் ஆகும்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் வீட்டில் இருந்தால் போர் அடிக்குமேன்னு சொல்லிவிட்டு நானும் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அன்றைக்கி மார்னிங் கேரட் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் ஒரு கட்டப்பை ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை சேர்த்துருவேன். ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அம்மாட்ட கொடுத்தனா அம்மா ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தடவை தேனி ஆனந்தமில் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன் அம்மா வீட்டுக்கு. ஸோ தட் வர்றப்போவே ஆல்ட்ரு பண்ணி வந்துட்டா நம்ம வந்து எப்போ வேணால் போட்டுக்கலான்னு. அன்றைக்கின்னு பார்த்து என்னன்னே தெரியல, என் நேரத்துக்கு ஆட்டோ புக்கே ஆகலை. கிட்டத்தட்ட 1/2 ஹவராக 3 ஆப்பில் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எதுலேயுமே புக் ஆகலை. கடைசியில் ஒருத்தர் தான் அக்செப்ட் பண்ணார் அண்ட் அவருமே அதிகமான சார்ஜஸ் கேட்டார். எப்படியோ வந்தால் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு ஏறி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. முன்னாடி நாள் நைட்டே அம்மாட்ட நான் என்னெல்லாம் சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நான் வர்றதுக்கே அன்றைக்கி 2 மணி ஆகிடுச்சு. கரெக்டாக அம்மா எல்லாமே சமைச்சு வச்சுருந்தாங்க. போனோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முத வேலையாக சாப்பிட்டேன். அன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்னெல்லாம் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா காரமாக பிரியாணி அண்ட் ஆனியன் ரைத்தா, கூட வந்து பாயில்டு எக் மட்டும் வைங்கம்மா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் அம்மா எப்போவுமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து அம்மா வந்து சிக்கன் ரோஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க அண்ட் கூட வந்து
சிக்கன் 65 செஞ்சுருந்தாங்க. எப்போவுமே நம்ம சமையலை சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அம்மா சமையலை சாப்பிட்றப்போ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக அண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேறு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் 2 weeks ஒன்ஸ் அம்மா வந்து ஜவ்வரிசி பாயாசம் வச்சு தருவாங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி அதையே வந்து டின்னராக சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். அன்றைக்கி வந்து அம்மா மறுபடியும் ஜவ்வரிசி பாயசம்தான் வச்சுருந்தாங்க. ஒரு 5 o'clock கிட்டே வச்சிட்ருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அன்றைக்கி வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நைட் டின்னராக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் வெளியே கிளம்பினோம். இங்கே ரெண்டு பேருக்குமே ஷாப்பிங்னா ரொம்பவே பிடிக்கும். ஜஸ்ட்டு பார்த்தா மட்டும் போதும் தான் நினப்போம். நானாவது பரவாயில்ல, 1-2 வாங்குவேன், ஆனால் அவள் வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லிடுவாள். ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரெண்ட்ஸுக்கு தான் வந்தோம். இந்த ட்ரெண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். ஸோ அடிக்கடி இங்கே வந்துடுவோம். மழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடையை தூக்கிட்டு ரெண்டு பேரும் வந்தாச்சு. நான் அவ்வளோவா ட்ரெண்ட்ஸ்லேருந்து குர்த்தி டாப்ஸ் மட்டும் எடுக்க மாட்டேன். அது ஏன்னா நான் ஆஃபீஸ் போகிறப்போ ஒரு 5-6 top கிட்டே எடுத்தேன். அண்டு பஸ் வந்து டைடல் சிக்னலில் தான் ஏறுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே ட்ரெஸ்ஸை வந்து ஒரு 4-5 பேர் போட்டுட்டு வருவாங்க. இன்றைக்கி நான் ஒரு டாப் போட்டு போனேன்னா அந்த மந்த்லேயே வந்து கண்டிப்பாக அதே மாதிரி டாப் இன்னும் 2 பேர் போட்டு நான் பார்த்துருவேன். அதனால் வந்து நிறைய பேர்கிட்ட அந்த டாப் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோவா குர்த்தி டாப்ஸ் மட்டும் எடுக்க மாட்டேன். பட் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் அண்ட் எடுத்தும் வச்சுருக்கேன். இன்றைக்காவது ரேராக தான் போடுவேன் அதை. ஸோ அப்போதுலேருந்து குர்த்தி டாப்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுவேன் ட்ரெண்ட்ஸில். பட் இருந்தாலும் எனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த டாப்பை கண்டிப்பாக எடுத்து தான் தீருவேன். இந்த பிங்க் கலர் டாப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஆனால் ரேட் வந்து 4000, அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பீகாக் கலர் டாப் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி இந்த ட்ரையலுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். போட்டு பார்க்குறப்போ ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் அதில் இருக்கிற பிரிண்ட்ஸ் வந்து அவ்வளோவா தெரியலை. அதனால் அது வேணான்னு சொல்லிவிட்டு இந்த எல்லோ கலர் டாப் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இதுவுமே ரொம்ப எனக்கு பார்க்க வந்து சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அங்கே எதுவுமே வாங்கலை. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே ஜவ்வரிசி பாயசம் ரெடியாக இருந்துச்சு. பாயசத்தை ஊற்றி குடிச்சிட்டு அன்றைக்கி டின்னரை வந்து முடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.